வணக்கம் வெப்ட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது வெப்ட் சேனல். நான் தாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ இன்னைக்கு டைட்டன் வார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஸ் ஓவர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைட்டன் வார்ஸில் நம்ம காங்க மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து நமக்கு ஒரு படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க, நம்ம ரேம்பேஜ் படத்தில். எஸ் நம்ம டியான் ஜான்சன் வந்து நடிச்சிருப்பார். ஸோ கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த படம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம ஏப் வர்சஸ் மான்ஸ்டரோட கதை தான். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்துனா நம்ம ஏப் வர்சஸ் மான்ஸ்டர் வந்து கிட்ட வந்து திருப்பி எடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதையை வந்து நான் இருக்குமே சொல்லிடுறேன் பார்க்காதவங்களுக்கு. ஜஸ்ட் ஸ்பாயிலர்லாம் கிடையாது. மூணு அனிமல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா மாதிரி தயாரிப்பாங்க. அந்த ஃபார்முலா தெரியாமல் அந்த மூணு அனிமல்ஸ் மேலே போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உழுவும் போது அந்த மூணு அனிமல்ஸுமே வந்து மிக பெருசாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்த காங் வந்து ஃபஸ்ட்டு கெட்டதாக இருந்தது, எப்படி நம்ம டியான் ஜான்சன் ஐ மீன் நம்ம டேவிஸ் ஓகேவை கூட வந்து சேர்ந்து நம்ம மீதி இருக்கிற ரெண்டு அனிமல்ஸும் சேர்ந்து கொண்டுட்டு நம்ம எப்படி நம்ம ஹியூமனிட்டியை காப்பாற்றுனா அந்த கதை வந்து மூவ் ஆகும். அண்ட் நல்லாயிருக்கும் இந்த படம், நீங்கள் பார்க்கலாம் பார்த்துங்க. அண்ட் வாங்க இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜோட ஒரு ஆரிஜின்குள்ளே போயிடுவோம். ஸோ ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்கும் காய். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்பினோ வகையை சேர்ந்த ஒரு கோரிலா. அண்ட் பார்த்தீங்கன்னா இது இதோட அம்மா வந்து ஹண்டர்ஸ் வந்து வேட்டையாடிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக வந்து அங்கே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிஸ் ஓகே நம்ம ராக். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றிட்டு வருவார். காப்பாற்றி இப்போதைக்கு ஒரு ஜூவில் வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருப்பார். ஸோ அவர் தான் நம்ம ஜூ இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த பாடி பில்டர். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜார்ஜ் வந்து ரொம்ப நல்லா கேட்டுருங்க. அண்ட் ஈவன் நம்ம காங் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதாலேயும் வந்து நல்லா பேச முடியும். எப்படி சொல்றதுனா சைன் லாங்குவேஜ் இது வந்து நம்ம காங்கோட நல்லாவே பேசும். அண்ட் இதால வந்து ஈஸியாக மனுஷங்களை புரிஞ்சிக்க முடியும். ஸோ கிட்ட வந்து நம்ம காங் மாதிரியே எதுவாலும் வந்து சரௌண்டிங்ஸ் வந்து என்னென்ன புரிஞ்சிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் நம்ம டேவிஸ்க்கும் ஐ மீன் நம்ம ராக்குக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இவருக்கு நம்ம கொரிலாக்கு வந்து நம்ம ராக் வந்து ஒரு அப்பா மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து காப்பாற்றிட்டு வந்ததே இவர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேவிஸ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் நம்ம ஜார்ஜ். அண்ட் கிட்ட வந்து ஜார்ஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மற்ற கொரிலாவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா என் படத்தோட வந்து பார்க்கும்போது இது ஆல்பினோ வகையை சேர்ந்து ஆல்பினோ வகை வந்து ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் ஆல்சோ வந்து லாஸ்ட் ஐ மீன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலேயே வந்து நம்ம ஜார்ஜ் தான் லாஸ்ட் வகையான ஒரு ஒயிட் கோரிலான்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஒயிட் கோரிலா. அண்ட் கிட்ட வந்து மற்ற கொரிலாஸை விட ஜார்ஜுக்கு வந்து நம்ம ஹியூமன்ஸை பற்றி நல்லாவே புரியும். அண்ட் ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ வந்து மற்ற கொரிலாக்கெல்லாம் கிங்கு மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நம்ம படத்தோட ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து ரெண்டு கொரிலா ஃபைட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அப்போ வந்து ஒரு கோரிலா வந்து நம்ம ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண வரும். ஸோ அப்போ நம்ம ஜார்ஜ் வந்து அங்கேருந்து பறந்து வந்து ரெண்டு தலையை தட்டி அந்த கோரிலா வந்து திருப்பி அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் வந்து ஒரு கிங் மாதிரி. ஸோ இப்போதைக்கு வருவாங்க காய்ஸ். ஸோ நம்ம காங் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் காங்னா. ஸோ நம்ம கிங் காங் ஒன்றும் சலிச்சவன் கிடையாது. நம்ம கிங் காங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஆள். அண்ட் ஆல்சோ நம்ம காங் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம மான்ஸ்டர் வர்ஸில் இருக்கிற காங்கை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசானவர் தான். அண்ட் ஆல்சோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காங் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு டைட்டன் ஸோ ஃப்ரம் மான்ஸ்டர் வர்ஸ். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கும் நம்ம ரொம்ப ஹியூமன்ஸை புரிஞ்சுக்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து சரௌண்டிங்ஸை நம்ம காங் வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கும். பட் நம்ம ஜார்ஜ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்ஸ் அண்ட் ஹியூமன்ஸை பற்றி நம்ம காங்க்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜார்ஜ் வந்து ஹியூமன்ஸ் கூட வாழ்ந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான் அதை எடுத்து வளர்த்துருக்கிறது. நம்ம டேவிஸ் தான் எடுத்து வளர்த்தாரு. பட் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனாதையாக தான் வளர்ந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஹியூமன்ஸ்னால் அதுக்கு வந்து மேபி சில பேர் தான் பிரச்சனை இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நல்லவங்கன்னு சொல்லி நம்ம காங்குக்கும் அந்த நாலேஜ் இருக்குது. பட் நம்ம ஜார்ஜ் அளவுக்கு அந்த நாலேஜ் கிடையாது நம்ம. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங் ஃபைட்னு வந்தால் கண்டிப்பாக ஓடாது. அண்ட் ஆரிஜின் ஸ்டோரின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம ஸ்கல் ஐலாண்டில் ஆரிஜினேட் ஆகிருக்க மாதிரி காமிப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஆஃப் இஸ் ஸ்பீஷிஸ் நம்ம ஜார்ஜ் மாதிரி நம்ம கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு காங் டைட்டன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜார்ஜ் வந்து கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு ஒயிட் கோரிலா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு காங் ஸ்பீஷிஸில் இருக்கிற டைட்டன் கூட சொல்லலாம். அண்ட் நம்ம காட்ஸ்லா கண்டா பிடிக்காது. ஸோ கண்டா பிடிக்காதுன்னா கிடையாது, ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு எதுக்கு சண்டை போட்டாங்கன்னே தெரில. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன்ட் வாரில் வந்து மேபி அந்த பொசிஷனுக்காக தான் இருக்கும். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோகோவில் வர மான்ஸ்டர்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இதை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம டோகோ வேறு, நம்ம காங் ஆரிஜினேட் பண்ண பிளேஸ் வந்து வேறு, அமெரிக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி அந்த ஆல்ஃபாங்கிற பொசிஷனுக்கு தான் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம காங்கோட ஒரு சின்ன ஆரிஜின். இப்போ நம்ம ரேம்பேஜில் வந்து நம்ம ஜார்ஜோட ஒரு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்க்கு வந்து வருவாங்க காய்ஸ். ஸோ ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான ஒரு கொரிலாவாக இருந்தாலுமே வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கோட கால் தூசி கூட வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலான கொரிலாவாக இருந்தால். பட் ஒன்ஸ் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா வந்து நம்ம ஸ்பேஸ்லேருந்து உழுந்ததுக்கப்புறம் நம்ம காங் இன்ஃபெக்ட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனம் கூட பிடிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இந்த ஒரு ஜார்ஜோட ஒரு ஹைட் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காங்கோட சேமான ஒரு ஹைட் தான் காய்ஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து
பார்த்தியா வந்து நம்ம இந்த ஒரு கொரிலா வந்து வளர்ந்துடும். அண்ட் பார்த்தியா வந்து வளர்ந்ததுக்கு மட்டும் இல்லாமல் இதோட பவரும் வந்து பெரியா வந்து கிட்ட வந்து பார்த்தியா அதிகமாகிடும். அண்ட் கிட்டத்த வந்து பெரியா வந்து இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்னது இந்த ரேடியேஷன் வந்து சம சூப்பர் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தியா வந்து நம்ம ஜார்ஜும் வந்து நிறைய ஒரு அறிவாளி மாதிரி தான் காப்பாங்க, நல்ல ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கேரக்டர். ஏன்னு கேட்டால் வந்து நம்ம ஹியூமன்ஸை நிறைய தர புரிஞ்சிக்கிட்டு, ஸோ அதனால் வந்து பார்த்தியா வந்து நல்லாவே ஒரு இன்டெலிஜென்டான கேரக்டர். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தியா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடாப்டபிலிட்டி, ஸோ நம்ம காங்கிட்ட இருக்கிற மாதிரியே இதுட்டையும் வந்து பார்த்தியா வந்து சரௌண்டிங்ஸை தனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது லைக் நம்ம ஜார்ஜும் ஒரு கில்லாடி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்ட வந்து பார்த்தியா நம்ம அந்த ஒரு பேட்டாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டேங்க் எடுத்து நம்ம மான்ஸ்டர் மேலாம் அடிக்கும் அந்த குரக்கோடைய. ஸோ இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் வந்து அந்த ரேடியேஷன் கிடச்சோடனே வந்து பார்த்தியா அந்த ஃபார்முலா கிடச்சோன்னே நம்ம ஜார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபியர்ஸாக மாறிடும். ஐ மீன் வந்து அதுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது, யாரை கண்டாலுமே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஆகிடும், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ஆனோடனே வந்து பார்த்தியா அவரோட பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தியா வந்து நம்ம டேவிஸ் ஐ மீன் நம்ம ராக் வந்து கிட்ட வந்து அதை வந்து சமாதானப்படுத்துவார். ஸோ அப்போ வந்து பார்த்தியா ஓரளவுக்கு பவர்ஸ் குறைஞ்சிடும், பட் இருந்தாலுமே வந்து பார்த்தியா செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்னுமே, பட் அதை புத்தியை யூஸ் பண்ணணும் அப்போலாம். பட் அந்த மாதிரி முன்னாடி அந்த கேரக்டர் வந்து பார்த்தியா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அண்ட் பார்த்தியா வந்து ரொம்ப ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அடிதடி போகிற மாதிரி தான் கேட்ட நம்ம ஹல்க் மாதிரியாக கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம காங்கோட ஒரு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்ப்போம் காய். ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் மாதிரி இருக்கிறப்ப நிறைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டைட்டன், ஸோ பெரிய சைஸ் கோரிலா கூட சொல்லலாம் ஏப். ஸோ சிம்பிளாக சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கும் நிறைய இன்டெலிஜென்ட் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்த நிறைய டைட்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டானது. அண்ட் ஆல்சோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அடாப்டபிலிட்டி அந்த சரௌண்டிங்ஸ் வந்து தனக்கு தானே ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ஏற்கனவே நம்ம நிறைய தர பார்த்துருப்போம். ஸோ ஒரு போட் இல்லை ஒரு மரத்தை எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தியா நம்ம காங் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு நம்ம ஜார்ஜ் மாதிரியே. பட் நம்ம காங்கிட்ட விட நம்ம ஜார்ஜை விட நிறைய என்ன பவர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காங் வந்து மிகப்பெரிய எனிமீஸை வந்து ஃபைட் பண்ணியிருக்கு. நம்ம ஜார்ஜ் ஃபைட் பண்ணது என்னமோ ஒரு முதல்ல, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃபை தான் ஃபைட் பண்ணிச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸாவோட கால் தூசி கூட வராது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸாவே நம்ம காங் வந்து ஃபைட் பண்ணி ஒருத்தர் ஜெயிச்சிருக்கு அந்த பேட்டில் ஆக்ஸ் உதவியோட. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கல்க்ராலர்ஸ். ஸோ நம்ம காங் தனியாளர் என்னே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து 13-12 இல்லை ஒரு 20 வச்சுப்போமே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கல்க்ராலர்ஸ் வந்து கொண்டு இருக்கு. அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் அந்த படத்தில் காமிச்சது. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காங்கோட ஆரிஜின் பார்க்கும்போது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொண்டிருப்பது ஒரு 100-150 ஸ்கல்க்ராலர்ஸ் கண்டிப்பாக கொண்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு எமனாக இருந்திருக்கான் நம்ம காங். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம காங்குக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஜார்ஜை கம்பேர் பண்ணும்போது ஏன்னு கேட்டீங்க ஜார்ஜ் வந்து ஒரே ஃபைட்டில் தான் வந்திருக்கு. அதனால் வந்து ஸோ இப்போதைக்கு உங்களோட இமேஜினேஷனுக்கு வந்து நேராக வந்துருக்கு. ஸோ இமேஜின் பண்ணிக்கங்க நம்ம காங் அண்ட் நம்ம ஜார்ஜ் வந்து ஃபைட் பண்ணும்போது காங்கிட்ட பேட்டில் ஆக்ஸ் இல்லை, நம்ம ஜார்ஜ்டையும் எந்த வெப்பனும் கிடையாது. ஓகே இப்போதைக்கு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம காங் அந்த ஒரு ஜார்ஜ் வந்து நல்ல ஃபியர்ஸான கேரக்டர். ஐ மீன் இந்த ஒரு இந்த ரேடியேஷன் பட்டதுக்கப்புறம் முன்னாடி இந்த ஜார்ஜ் அந்த டேவிஸ் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வராத ஜார்ஜ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபைட் பண்ணணும் ஃபைட் பண்ணணும்னா நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு விவரமாக போயிருக்குன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணுது. அண்ட் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஃபைட் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு நம்ம காங்க்கு வந்து இந்த சின்ன பிள்ளையை வந்து அடிக்க பிடிக்கல, பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காங்குக்கு தான் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காங் தான் வந்து கெத்து. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நம்ம ஜார்ஜ் வந்து அதே ஃபார்மில் வந்து இருக்குது, பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஐ மீன் இந்த முதலியோட ரேடியேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு கிடச்சிட்டு ஐ மீன் நம்ம ஜார்ஜு கிடச்சினு வைப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேடியேஷனில் நம்ம காங்கை விட இன்னும் 2 பெருசாக போகும். ஸோ சைஸ் பெருசாகிட்டு பட் இப்போதைக்கு நம்ம காங்கிட்ட நம்ம பேட்டில் ஆக்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ பேட்டில் ஆக்ஸை கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிட்ட வந்து என்ன சொல்ல முடியும், அதில் ஓரளவுக்கு பவர் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம காட்ஸ்லா யூஸ் பண்ண எனர்ஜியோட பவர் இருக்குது, இன்ஃபினிட் எனர்ஜி பவர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பேட்டில் நடக்கணும்னு வச்சுப்போம். அண்ட் இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காங்கை விட டபுள் சைஸ் நம்ம ஐ மீன் நம்ம ஜார்ஜ். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நம்ம திருப்பி நம்ம காங் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டில் ஆக்ஸ் வந்து ஏற்கனவே பவர் இருக்குது. அண்ட் ஜார்ஜ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு நாலேஜ்லாம் கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, முக்கியமாக சொன்ன மாதிரி எப்படி ஒருத்தவங்கள்ட்ட ஃபைட் பண்ணணுட்டு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங் வந்து எவ்வளோயோ பேரை வந்து தூக்கி போட்டு முடிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே ஃபைட் கொடுக்கும், டஃப் கொடுக்கும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜெயிக்க போகிறது நம்ம காங்கு தான். ஈவன் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காட்ஸாகவே அந்த பேட்டில் ஆக்ஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக இருந்த ஏப்போட ஐ மீன் நம்ம ஜார்ஜோட ஸ்கின்னை வந்து ஈஸியாக வெட்டலாம் ஸோ இந்த பேட்டில் ஆக்ஸை வச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம காங் தான்.
ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து காங் மாதிரியே இருக்கிற ஒரு டைட்டன் கூட கம்பேர் பண்ணணும்னு நினச்சப்போ இந்த ஜார்ஜ் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதனால்தான் அந்த வீடியோவே பண்ண ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ட்டு. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம கிராஸ் ஓவர் ஈவெண்ட்ஸ் ஐ மீன் இந்த கிராஸ் ஓவர் வார்ஸும் நடத்தலாமான்னு சொல்லி கீழே அந்த கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, டெஸ்ட்ராய் வர்சஸ் கிடோரா போடுங்க ப்ரோ, அப்புறம் பெகமோத் வர்சஸ் என்னமோ சொன்னீங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே லைக் பண்ணுவேன் அப்படின் அந்த படிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஐ மீன் நீங்கள் வந்து என்னென்ன வீடியோ கேட்குறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக வர்சஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ நம்ம சேனலும் க்ரோத் ஆகும். அண்ட் நான் வந்து அப்போனா நிறைய வர்சஸ் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிப்பேன். ஒரு டேக்கு வந்து கிட்ட வந்து த்ரீ வீடியோஸ் கூட போடுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நியூ ஆகிறேன், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துடும் கைஸ். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.